மீதமாகும் உணவுகளை உணவில்லாமல் தவிக்கும் ஏழைகளுக்கு வழங்குமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கு. இதை பற்றின விரிவான வீடியோ தொகுப்பு இதோ உங்களுக்காக. இந்தியாவில் தயாரிக்கப்படும் உணவுகளில் 40% உணவுகள் வீணடிக்கப்படுவதா ஐநா சமீபத்திய அறிக்கையில் தெரிவிச்சிருக்கு. இவை உணவு தானியங்களை அறுவடை செய்வதில் தொடங்கி சமைக்கும் வர வீணடிக்கப்படுவதா ஐநா புள்ளி விவரங்கள் குறிப்பிடுது. அதுவும் திருமண மண்டபங்கள், நிகழ்ச்சிகள், ஹோட்டல்கள், வீடுகளில் மீதமாகும் உணவுகள் அதிகமாக வீணடிக்கப்படுதான். இவற்றை தடுக்க உணவு உரிமை என்ற விழிப்புணர்வு பரப்புரைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தொடங்கியிருக்காரு. இதன் மூலமாக மீதமான உணவுகளை வீணடிக்காமல் அருகில் இருக்கும் ஏழைகளுக்கு வழங்க வேண்டும்னும், இது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஹோட்டல்களுக்கு வெளியே அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும்னும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கு. உணவகத்தில் இருக்கும் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் உள்ளிட்டவர்கள்கிட்ட உணவுகளை வீணடிப்பதை முற்றிலுமாக தவிர்க்க அறிவுறுத்த வேண்டும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமையலறை கழிவுகளை இயற்கை உரமாக மாற்ற வேண்டும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.